மாஸ்டர் செஃப் தமிழில். என்ன மணிகண்டா ஸ்டார் ஆயிட்டம் கேள்விப்பட்டேன். பட்டாசு எல்லாம் வெடிச்சு பயங்கரமா. இல்ல இல்ல, நான் நீங்க ஏப்ரல் நீயே காசு குத்து பண்ணிருப்படா டேய். பட்டர்ஃப்ளை வழங்கும் மாஸ்டர் செஃப் தமிழ் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிறு இரவு 9:30 உங்கள் சன் டிவியில். சினிமா படத்துல வர மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு அப்பப்ப இந்த வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போவான். யோ, நீ வாய வச்சிட்டு கம்மு நிறியா. அத்தை, ரகு என்ன சொல்ல வர்றாருன்னு முதல்ல கேப்போமே. ஆமாமா. ஐயோ, இவரு உண்மையே சொல்லிடுவாரோ? அவன் பெருசா என்ன சொல்ல போறா? அங்க நம்ம கிட்ட கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இங்க பொண்ணை பார்த்த உடனே ஓகே சொல்லிட்டான் பாத்தீங்களா? அம்மா, அத பத்தி தான் சொல்ல வந்தேன். நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ நானே சொல்லிட்டேன். என்னடா சொன்ன? வெளியா நீங்க என்ன சொன்னீங்க? என்ன பேசணும்? பெரிய மண்டபத்துல வேங்க பாட்டி, என் ஃப்ரெண்ட்ஸ் முகில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்களே, செம்மையா இருக்கணும். டேய், என்னைய பேச விடுங்கடா. பேசுங்க மாப்ள, நீங்க என்னன்னு சொல்லுங்க. அப்பாடா, இந்த அளாச்சும் கேக்குறானே. அது வந்துங்க மாப்பிளைக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. அதுக்கு என்ன, எடுத்து கொடுத்துட்டா போச்சு. அப்படியே உங்க பொண்ணுக்கு வரதட்சணை என்ன கொடுப்பீங்க? என் கிட்ட இருக்கிற சொத்துல பாதி என் பொண்ணுக்கு தான். அவளை விட எங்களுக்கு என்ன இருக்கு? ஏங்க, நான் வரதட்சணையே வாங்க மாட்டேங்க. ஆமாங்க, என் பிள்ளைக்கு அதெல்லாம் பிடிக்காது. எங்க கிட்டயே அவ்வளவு சொத்து இருக்க, நீங்க உங்க பொண்ணை கட்டின புடவையோட அனுப்புங்க போதும். ஆமா, நான் கூட கட்ட வேண்டியோட தான் இங்க வந்தேன். பாட்டி, சீக்கிரம் என்ன டீட்டன ஃபிக்ஸ் பண்ணுங்க. முகிலு, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லடா. நான் உன் சித்தப்பண்டா,
நீ பாட்டுக்கு ஆப்பு மேல ஆப்ப அடிக்கிட்டே போறியடா. வாசல் வரைக்கும் சந்தோஷம் தானே. ஏன நீங்க வேற எங்க கீய காணும்? என்ன ரக கீய மறந்து உள்ளே வச்சிருப்பியே. ஆமா மாம்சு காணும். ஏண்டா அப்ப வேணா வேணாம்னு சொல்லிட்டு இப்ப பொண்ண பாக்குறதுக்காக கார்க்கையே உள்ள வச்சுட்டு வந்துட்ட போல இருக்கு. போயே பொண்ண பார்த்து பேசிட்டு போய் வாங்கிட்டு வாப்போம். என்னமா போட அண்ணி, நீ போய் எடுத்துட்டு வந்துறீங்களா அண்ணி? சரி, பெரிய கண்டுபிடிப்பு. மீனாக்கா இதுதானே தேடுறீங்க? தேங்க்ஸ் ஜனனி. உங்க வீட்டுக்கே நீங்க தான் பெரிய கீயா? உங்க அத்தை உங்களை கேட்காம உங்க வீட்டுல எதுவுமே நடக்காதுன்னு சொல்றாங்க. எல்லாரையுமே உங்க கண்ட்ரோல்லயே வச்சிருக்கீங்களாமே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கரெக்ட், அப்படியெல்லாம் இருக்க கூடாது. ஏன்னா என்னை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்க வீட்டுக்கு நான் வந்தாலும் நான் ஏன் இஷ்டப்படிதான் இருப்பேன். இப்படி இரு அப்படி இருன்னு ரூல்ஸ் எல்லாம் போடுறது நமக்கு செட்டே ஆகாது. தேங்க்ஸ். நான் சொன்னதை மனசுல வச்சுக்கோங்க. சரி. என்ன கிரி, கூண்டுக்குள்ள அடைப்பட்ட கிளி வெளியே வந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே வர. யோ, நம்ம குடும்பத்தையே குத்தி கிழிக்க போற குத்து விளக்குதான் இது ஜனனி. எப்படி கிரி அத சொல்ற? உள்ள அவ மீனாவுக்கு வார்னிங் கொடுத்ததை நான் பார்த்தேன். மீனா முஞ்சு வாடி போனதையும் பார்த்தேன். மீனாவை விரட்டி அடிக்க ரகுவுக்கும் ஜனனிக்கும் கல்யாணம் நடந்தே தீரணும். நாம அதை நடத்தியே ஆகணும். நீ பண்ணுவாங்கிரி போலாம். வாழ்க்கைக்கு சூனியம் வச்சுட்டு இப்ப நல்லவே பேசுறியா? எங்க இந்த பக்கம் தான வந்தான்? உன்ன சித்தப்பி எவ்ளோ கேடு போயிட்டாரு. நம்ம கொஞ்சம் ஓவர பண்ணுமோ? பண்ணோ நாம பண்ணாம சித்தப்ப வேற யாரு தாச்சல் பண்ணுவா? டேய் எங்கடா இருக்க? அந்த பொண்ணு வேணாம் சொல்லி எஸ்கேப் ஆனு பார்த்தா என்னைய மாட்டி விட்டான இந்த மாமுட்டை. டேய் ஒழுங்கா எங்க இருந்தாலும் வெளியே வந்துரு, இல்ல மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவேன். எங்க அண்ணன் பத்த செப்பு கிண்ணமே எங்க இருக்க? ஆ
டேய் உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாறா. இந்த முகில ஒண்ணும் பண்ண முடியாது. நான் சூறாவளி மாதிரி சும்மா சுத்தி சுத்தி அடிப்பேன். நிறுத்துங்க காதல்ல பிரச்சனை வரும்போது பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணணும். அண்ணி இதுக்கு மேல பொறுமையா இருந்தா அம்மா எனக்கு அந்த பொண்ணை கல்யாணமே பண்ணி வச்சிருவாங்க. ரகு அத்தை வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவ்வளவுதான். நீ வேற ஒரு பொண்ண லவ் பண்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் வாத்தி மனசுல நீ இருக்கியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுதான். முதல்ல நீ போய் வாத்தி மனசுல இடத்த புடி. அவ உன்னை காதலிக்கிற மாதிரி பண்ணு. அவ இல்லனா உன்னால வாழ முடியாதுங்கிற விஷயத்த நீ அவளுக்கு தெரிய வை. உன் காதல்ல நீ ஸ்ட்ராங் ஆனாதான் நம்மளால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். என்ன நீ ரொம்ப கஷ்டமான டாஸ்க் எல்லாம் குடுக்குறீங்க. இந்த உலகத்திலேயே பெரிய பாக்கியம் எதுன்னு தெரியுமா? என்ன? காதலிக்கிற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறதுதான். அந்த பாக்கியம் உனக்கு கிடைக்கணும்னா நீ போய் கூடிய சீக்கிரம் அந்த வாத்திக்கு உன்னோட லவ் புரியவே. எப்படி நம்ம லவ் பண்ண வைக்கிறது? சூப்பர், இத வந்துட்டேன். ஒரு சான் வயிற்றுக்காக இப்படி காரெல்லாம் கழுவ வேண்டியதா இருக்கு. பாவம் தானே சுந்தரு. முருகா, நல்ல ஒழுக்கமா இருந்த பையனை இப்படி டிசைன் டிசைனா ஃபோர்ஜரி பண்ண வச்சிட்டியே, இது உனக்கே நியாயமா? மாமா, ஐயோ, வைப்ரேட் பாய் வேற இங்க நிக்கிறானே. இவங்க இருந்தா நம்ம போட்டிருக்க பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாதே. என்ன பண்ணலாம்? எப்படியாச்சும் பேசியிருந்தால உள்ள போவோம். என்ன மாம்சே, காலங்காத்தால கார்லாம் கழுவிட்டு இருக்க? வெளிய வந்து கார கழுவுன்றாங்க, நீ என்னடா உள்ள போய் வேலையை பாருன்ற? ஒரு மனுஷன் உள்ள வெளியே ஒரே நேரத்துல எப்படி வேலை பார்க்க முடியும்? நான் என்ன டபுள் ஆக்டா பண்றேன்? நான் காரை கழுவிட்டு தான் போவேன். என்ன ரக, என்ன யோசிக்கிற? சீக்கிரம் சொல்லு, ஏன்னா நான் காரை கழுவிட்டு உள்ள போய் பாத்திரம் வர கழுவணும். அப்படின்னா ஒண்ணு பண்ணலாமா மாம்சே? நான் காரை கழுவுறேன், நீ உள்ள போய் பாத்திரத்தை கழுவு. நீ ரொம்ப நல்லவன்டா. உன்னுடைய நல்ல மனசுக்கு உனக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்க கடவுளை நான் சின்சியரா வேண்டிக்கிறேன். என்ன மனசு இவனுக்கு, நிலைமை தெரியாம இந்த ஆள் வேற சாவடிக்கிறான். உண்மையிலே நீ ரொம்ப நல்லவன். சாவடிக்கிறான். காதலிச்சா இப்படிதான் கஷ்டப்படணும் போல. தம்பி,
தம்பி. யாரு? ராஜேஸ்வரி அம்மா இருக்காங்களா? ஆ இருக்காங்க, உள்ளதான் இருக்காங்க. அம்மா வர சொன்னாங்க. ஓ அதான். ஆ சரி, போய் பாருங்க. ராமானுஜம் சார் வந்துட்டாரு. ஐயா ஐயா. ஆ ஐயா. என்ன தம்பி, நல்லா இருக்கியா? நான் சௌக்கியமா இருக்கிறதும் இல்லாம போறதும் உங்க கையில தான் இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத தம்பி. உன் கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்த்து கொடுக்கறது என் பொறுப்பு. ஜாதகத்துல ஏதாவது குறை இருந்தாலும் அதுக்கு பரிகாரம் பண்ணி உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திடுவோம். அப்படி எதுவும் நடத்தக்கூடாதுன்றதுக்காக வேண்டிதான் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன தம்பி சொல்ற? ஆமா, கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க வாங்க. எங்க எழுதிட்டு போற ஜோசியரே? பொதுவா கல்யாணத்துக்கு மொத்தம் எத்தனை பொருத்தம் சரியா இருக்கணும்? 8-10 பொருத்தம் இருக்கணும். சரி, ஒரு பொருத்தத்துக்கு 1000 ரூபா, 10 பொருத்தத்துக்கு 10,000 ரூபா தர்றேன். என் ஜாதகத்துக்கும் பொண்ணு ஜாதகத்துக்கும் பொருத்தம் சரியில்லைன்னு வீட்டுல சொல்லிருங்க பிளீஸ். எதுக்கு நான் அப்படி சொல்லணும்? இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தான். அதனாலதான் குடுக்காம லஞ்சமா குடுத்து பொருத்தம் சரியில்லைன்னு சொல்ல சொல்றேன். இத வச்சுட்டு என் வாழ்க்கைய கொஞ்சம் திசை திருப்புங்க ஜோசியரே. நீ ஒன்னும் கவலைப்படாத தம்பி. பணத்தை கொடுத்துட்டேல்ல, ஜாதகத்தை வச்சு உன் கல்யாணத்துக்கு பாதகத்தை ஏற்படுத்திடுறேன். என்ன சரியா? அப்பாடா. முருகா, நீ தான் கூட இருந்து இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும்ப்பா. காசு அமௌண்ட் கொடுத்து. கடவுளே, இந்த கல்யாணம் நடக்க கூடாது. ரகுவும் வாத்தியும் தான் ஒன்று சேரணும். எங்க குடும்பம் ஒத்துமையா இருக்கணும். என்ன ஜோசியருக்கு? துத்லக் தாப்பால வர விஜய் சேதுபதி மாதிரி கண்ணு துடிக்குது. நேத்து தாப்பா சன் நெக்ஸ்ட்ல அந்த படத்தை பார்த்தேன். சரி சரி, ஜாதகத்தை பாருங்க. முகில். ஓகே பா. சொல்லியா, இன்னும் வேணா கொடுக்கறேன். சொல்லு சொல்லு சொல்லு. ஜாதகத்தை 1000-ல் 1 தான் இப்படி ஒரு ஜாதகம் அமையும். இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணா உங்க பையன் வெற்றியோட உச்சத்துக்கே போவார். கொஞ்சம் அமைதியா இரு அம்மா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க ஜோசியரே. அம்மா, நான் பல வருஷமா உங்க குடும்பத்துக்கு விசுவாசமா இருக்கிறவன், அதனால சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. உங்க பையன் ரகுவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. போட்டு கொடுத்துட்டோம். என்கிட்ட இந்த பணத்தை கொடுத்து பொருத்தம் சரியில்லைன்னு சொல்ல சொன்னாரு. நான் தொழிலுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். என் ஃபீஸ் போக பேலன்ஸ கொடுத்துறேன். இந்தாகம்மா. அப்ப நான் வரேம்மா. அம்மா
அது வந்து என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல ஒழுங்க ஆபீஸ்க்கு போகாம விளையாட்டு தனமா ஊரை சுத்திட்டு இருக்கேன்னு உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா பொண்ணு பார்க்கும்போது பொண்ணை பிடிக்கலங்கிற கல்யாணத்துக்கு ஜோசியரை வர வச்சு நாள் பார்த்தா அவருக்கே பணத்தை கொடுத்து ஜாதகம் சரியில்லைன்னு சொல்ல சொல்றேன். ஏன் இப்படி எல்லாம் பண்ற? உன்னை ஒரு குடும்பஸ்தனா பாக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? நான் பார்த்த பொண்ணுக்கு என்னடா குறை? ஏன் இந்த கல்யாணத்தை நிறுத்த பாக்குற? வாயை திறந்து பதில் சொல்லு ரகு, இல்லைன்னா எனக்கு கோவம் தலை கேறிடு. சொல்லிட்டேன் எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலமா? அதான் ஏன்னு கேக்குறேன். அந்த பொண்ணு நல்லதானே இருக்கா? ஏன் அவளை வேண்டாங்கிற? பிடிக்கலன்னா விட்டுருங்களேம்மா, டார்ச்சர் பண்ணாதீங்கம்மா. பிடிச்சிருக்கேன்னு சொல்றதுக்கு ஆயிரம் ரீசன் இருக்கோ, பிடிக்கலன்னு சொல்றதுக்கு ஒரு ரீசன் கூடியல்ல. பிடிக்கலன்னு சொல்றதுக்கு ரீசன் சொல்லுமிச்சிட்டப்பே. டே ரகு, ஏன் அம்மா மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிற? எதனால பிடிக்கலன்னு காரணத்தையாவது சொல்லு. ஒருவேளை ரகுக்கு இந்த பொண்ணை பிடிக்காம வேற ஏதாவது பொண்ணை பிடிச்சிருக்கோ என்னவோ. டேய், அப்படி ஏதாச்சும் உன் மனசுல இருக்கா சொல்லு. சொல்லுடா, உன்னதானே கேட்டுட்டு இருக்கோம். உனக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா சொல்லு. டேய், எங்களெல்லாம் என்ன ஜட நினைச்சியா? ஒழுங்கா உண்மையை சொல்லு. இல்ல ஆமா அத்தை, ரகுக்கு வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு. அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் ரகு இந்த கல்யாணத்தை நடக்க விடாம தடுக்கணும்னு நினைக்கிறாரு. சரி, அத பொண்ணு பாக்குறதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. சொல்லி இருந்த அந்த பொண்ணையே பார்த்து பேசி முடிச்சிருப்போம்ல. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லாத, அது உங்களோட சண்டை போட்டு இவங்க மூணு பேரையும் அடிச்சாலே ஒரு ஆட்டோக்காரி, அவதான் அந்த அந்த வாத்தி தான். அது மட்டும் இல்லாத, அவ உங்க தம்பியோட கடைசி பொண்ணு.